அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். 12-13 ஒரு சில மாவட்டங்களுக்கு இந்த பிஎட் கமிஷன் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. அடுத்து 14-15 ஒரு சில மாவட்டங்களுக்கும் 16-17 ஒரு சில மாவட்டங்களுக்கும் நடைபெறும். ஸோ அதில் செகண்ட் டேயில் உங்களுடைய அந்த டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். ஸோ அதை பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய ரெக்கார்ட் நோட்டாக நீங்கள் காமிக்கணும். ஸோ அதிலேருந்து குவஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே நடந்து முடிஞ்ச எங்களோட கல்லூரியோட படித்த மாணவர்களுடைய ஒரு சில டிஸ்பிளே காட்சிகளை மட்டும் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் அவங்க எப்படி ஷோ பண்ணியிருக்காங்கன்ட்டு. நிறையா இருக்குது, எல்லா மாணவர்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இது மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். குவஸ்டின்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் சிம்பிளாக தான் கேட்பாங்க. லெசன் பிளான் மொத்தம் எத்தனை ரெக்கார்ட் கேட்பாங்க, அது சொல்ல தெரியணும். லெசன் பிளான்னா என்ன அப்படிங்கிறத சொல்லணும். அப்சர்வேஷன் ரெக்கார்ட்னா என்ன அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஒவ்வொரு ரெக்கார்டை பற்றி கேட்பாங்க, அதை பற்றி உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஸோ டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் பற்றி கேட்பாங்க, அதை சொல்ல தெரியணும். நீங்கள் ஒரு தடவை ரெக்கார்டை ரீட் பண்ணாலே நீங்கள் அழகாக அவங்க கேட்கக்கூடிய குவஸ்டினுக்கு பதில் சொல்லிடலாம். ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிக்கலை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் ரெக்கார்டை நல்லா படித்தாலே போதும், ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டீச்சிங் எய்ட்ஸ்லாம் நல்லா செஞ்சு நீங்கள் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டே வந்து நல்லா கிளாஸ் எடுங்க, பிளாக் போர்டு ஒன்று செட் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்லேயே வந்து நீங்கள் கடையில் ஒரு சின்ன பிளாக் போர்டு விற்கும், ஸோ அதை வாங்கி கூட நீங்கள் ஒரு ஆணியில் தொங்க விட்டு அழகாக பாடத்தை நடத்திடலாம். நன்றி, வணக்கம்.